நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து எதனால் எழுது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய நண்பர்கள் வந்து குழப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போது இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் தேங்காய் தானாகவும் எழும், நம்ம நினச்சாலும் எழும். அப்படி தானாக எழுகிற தேங்காய் வந்து எதனால் அது எழுந்துக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதே சமயம் நீரோட்டம் பார்க்குறதுக்கு தேங்காயை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன். இதை பொறுமையாக பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா நாம் தண்ணீரை வந்து நல்ல துல்லியமான முறையில் எடுக்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் தர அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். முக்கிய குறிப்பு: நீரோட்டம் பார்க்கின்ற பொழுது நமது எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நமக்குண்டான கேள்விகளை மட்டுமே கருவிகளிடம் பதிலாய் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி எதிர்பார்ப்பதை சிதறவிடாமல் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு முன் தேங்காய் தண்ணீர் இருப்பதாலோ பாறைகள் இருப்பதாலோ எழுவதில்லை. எண்ணம் எப்படி அசைகின்றதோ அப்படியே தேங்காய் அசையும். நமது மனம் ஒரு கடிகாரம் போல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். கடிகாரத்தில் நாம் இத்தனை மணிக்கு என்று நேரம் குறித்தால் மட்டுமே நாம் நினைத்த நேரத்திற்கு மணியோசை எழும். ஆனால் நம் மனகடிகாரத்தில் தேங்காயை வைத்தாலே எழும். கடிகாரத்தில் ஓடுவது முட்கள், மனதில் ஓடுவது எண்ணங்கள். கடிகாரத்தில் முட்கள் 12 தேவைகளை கடந்து செல்கின்றது. நம் மனகடிகாரத்தில் எண்ணங்கள் கடந்து செல்வதோ எண்ணற்ற தேவைகள். கடிகாரத்தில் என்ன நேரம் தேவையோ அதை குறித்தால் மணியானதும் ஓசை எழும். மனகடிகாரத்தில் எதையும் குறிக்காவிட்டாலும் தேங்காய் எழும். மனகடிகாரம் ஓர் உயிர் உள்ளது, அறியும் தன்மை கொண்டது. கடிகாரம் உயிர் அற்றது, அது உயிர் கொண்ட மனிதன் கட்டுப்பாட்டில் இயங்குவது. மனக்கடிகாரத்திற்கு உயிர் உள்ளதால் மனம் உறைவதால் தேங்காய் கைகளில் உறைந்து விடுகிறது. மனம் ஓர் உணர்வை அறிந்து கொண்டால் அதை மீண்டும் தானாகவே இயக்கும். அதாவது மனம் பழக்கப்பட்ட செயல்களை தானாகவே செய்யும். அதனால்தான் தேங்காய் தானாகவே எழுந்து விடுகின்றது. கடிகாரத்தில் 3 முட்கள் ஒரு கட்டுக்குள் வரும்போது குறித்த நேரத்தில் மணி தன் ஓசை எழுப்பும். மனகடிகாரத்தில் அனைத்து எண்ணங்களும் கட்டுக்குள் வரும்போது நம் நினைவில் குறித்த கேள்விக்கு தேங்காய் பதிலாய் எழுந்து நிற்கும். கடிகாரத்தில் நேரத்தை ஓசையின் வடிவில் நம் செவிகளில் உணர்கின்றோம். மனகடிகாரத்தில் நாம் குறிப்பிட்ட பதிலை கூம்பின் வடிவத்தில் நம் கைகளில் உணர்கின்றோம். கடிகாரம் பேசும் மொழி ஓசையின் வடிவம். மனகடிகாரம் பேசும் மொழி கூம்பின் வடிவம். உருவமுள்ள ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு 5 உறுப்புகளில் ஏதாவது ஒன்றின் வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். உருவமுள்ள ஒன்றை பற்றி மனம் உணர்ந்து வைத்திருக்கும். அந்த மனம் 5 வழியாகத்தான் உணரும். மனம் ஒன்றை பற்றி ஏற்கனவே உணராமல்
அந்த ஒன்றை பற்றி மனதிடம் நம்மால் அறிய முடிவதில்லை. உருவமற்ற மனமும் ஐம்புலன் வழியாகத்தான் உருவமுள்ள ஒன்றை பற்றி உணர்ந்து வைத்திருக்கின்றது. உருவமற்ற மனம் உருவமுள்ள ஒன்றின் தன்மையை உணர்ந்து வைத்திருப்பதை உருவம் கொண்ட நம்மால் அறிய முடிவதில்லை. அதை அறிய வேண்டுமென்றால் உருவமும் வடிவமும் தேவை. ஏனென்றால் நாம் எதை அறிய வேண்டுமானாலும் ஐம்புலன்கள் தேவை. அந்த ஐம்புலன்களுக்கு உருவமும் வடிவமும் தேவை. அதனால்தான் உருவமும் வடிவமும் கொண்ட கருவிகளை வைத்து நீரோட்டம் பார்க்கின்றோம். அந்த கருவிகள் பேசும் மொழி கூம்பின் வடிவம். அந்த வடிவமே தேங்காயில் இருக்கும் குடுமியின் வடிவம்.